ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜி பார்பி தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த ரூல்ஸ் கிராஃப்ட் கிட்ட பார்த்தா பார்க்க போறோம். இது வந்து 3 to 14 ஏஜுக்குள்ள பண்ணலாம். இப்போ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். கவர்லாம் எடுத்தாச்சு, ஓபன் பண்ணலாம். டன்டடைன், வாவ், ஓபன் பண்ணனே இப்படி வந்திருக்கு ஒரு புக். ஃபர்ஸ்ட் இந்த புக்ல தான் நம்ம என்னெல்லாம் பண்ணனும் இருக்கும் பாருங்க. நெக்ஸ்ட் கிரியேட்டிவிட்டி புக். இதுல கொஞ்சம் கலரிங் மாதிரி இருக்கு. அப்புறமா நம்ம பண்ண தேவையான எல்லாத்தையும் அவங்களே கொடுத்திருக்காங்க. க்ரையான்ஸ், கம், பெயிண்ட், அப்புறம் ஸ்கெட்ச், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம அவங்க கொடுத்துருக்கதான் செய்ய போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் ஒன், இதில் வந்து பட்டர்ஃப்ளை இருக்குது, க்ரீட்டிங் கார்டு இருக்குது, பென்குயின் இருக்குது. இதில் வந்து நோமாடிக் கப்பல் இருக்குது, ஃப்ளவர்ஸ் இருக்குது, ஸ்குவரல் இருக்குது. இதில் வந்து கப்பல் இருக்குது, ஃப்ராக் அன்வெலப் இருக்குது, ஜீப்ரா இருக்குது. இதில் வந்து டைகர் இருக்குது, ஃப்ளார் இருக்குது, டெமன் கப்பல் இருக்குது. இதில் வந்து ரேட் ஃபேமிலி இருக்குது, ஜோக்கர் டேக் இருக்குது, ஏலியன் டேக் இருக்குது. இதில் வந்து லேடி பக் இருக்குது, ஃப்ளவர் பாட் இருக்குது, சம்மாரின் இருக்குது. இதில் வந்து பியர் கார்ட் இருக்குது, ஐஸ் வில்லேஜ் இருக்குது, ஹிப்போ என்வலப் இருக்குது. அப்புறம் இதில் வந்து கிராஸ் ஷாப்பர் இருக்குது, எலிஃபேண்ட் இருக்குது, அப்புறம் ராபிட் கார்ட் இருக்குது. கீழே கொஞ்சம் கலர் பேப்பர்ஸ் இருக்குது, எல்லோ கலர், அப்புறம் ஒரு மாதிரி எல்லோ கலர், ப்ளூ, க்ரீன், அப்புறம் இந்த எல்லோ எல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ப்ராஜெக்ட் செய்கிறதுக்காக கொஞ்சம் இந்த மாதிரி வெட்டி கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து இது நம்ம பசில் மாதிரி இருக்குது, எலிஃபேண்ட்டு. அப்புறமா பெயிண்ட் ப்ரஷ்ஷு, அப்புறம் கொஞ்சம் கூகுள் ஐஸ் கொடுத்துருக்காங்க, நிறையா சைஸஸில் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட் ஒன்று பார்த்துடலாம். உள்ளே என்ன திங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறது மாதிரி அதை எப்படி செய்யணும்னு அவங்களே இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளையில் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கட்டோ மாதிரி வெட்டிக்கணும், அப்புறம் பால் பாலாக வெட்டிட்டு அதை இந்த மாதிரி மடக்கி நெக்ஸ்ட் இந்த மாதிரி செஞ்சு, அப்புறம் நம்மளுக்கு நம்ம க்ரியேட்டிவிட்டி புக் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது இந்த மாதிரி கலர் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணி ஒட்டிக்கணும். அப்புறமா அதுக்கு ஐஸு இதெல்லாம் வரைஞ்சிக்கலாம். அப்போ ஈஸியாக அழகாக வந்துடும் இந்த மாதிரி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் வந்து பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி ஃபோர் ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவங்களே இந்த மாதிரி வெட்டி கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஒரு லைட்டாக கொஞ்சம் வெயிட்டான சார்ட்டு. அப்புறமா குட்டி சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இந்த கலர்லலாம் இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சம் ஃப்ளவர்ஸ் இருக்குது, அப்புறம் பிளாக் கலரில் எப்படி இருக்குது, லீவ்ஸ் இருக்குது, ஹார்ட் இருக்குது. என்னடா இதுக்கு போய் இவ்வளோ வித்தியாசமாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இது வந்து மூணு டாபிக் இருக்குது, எதுக்கு இருக்குதுன்னா பட்டர்ஃப்ளைக்கு இருக்குது, க்ரீட்டிங் கார்டுக்கும் இருக்குது, பென்குயினுக்கும் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் நம்ம பட்டர்ஃப்ளை செய்யலாம். அந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லை, இந்த க்ரியேட்டிவிட்டி புக்கில் பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே அவங்க கொடுத்த மாதிரி இந்த பேஜ் இருக்குது. இதோ பாருங்கள் இந்த பேஜு. இதில் நம்ம அவங்க கொடுத்துருக்க க்ரையான்ஸ் வச்சு கலர் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அவங்க கொடுத்துருக்கலாம் எடுத்து வச்சுப்போம். இந்த பிங்க் கலரில் ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, அதை எடுத்து வச்சுக்கலாம். ஒரே கலரில் தான் செய்யணும்னு இல்லை, அதனால் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு இப்படி கொடுத்துருக்காங்கன்னு நம்மளுக்கு அப்படி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ பண்ணலாம். இதுதான் இது, அதாவது இந்த இப்படி இருக்கு இல்லையா, அதான் அந்த நாலு நாளாக இப்படி கொஞ்சம் சைஸ், இது ரெண்டும் சேம் அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி வெட்டினா நாலு குட்டி குட்டியாக இருக்கும், அதை எடுத்துக்கலாம். இதில் வந்து குட்டியாக தெரியுது, பட் நம்மளுக்கு வந்து இவ்வளோ பெருசாக வேணுங்கிறதுனால இந்த பால் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதையும் இந்த பால் மாதிரி அவங்க கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை நம்ம எடுத்துருவோம் வெளியில். பொறுமையாக எடுக்கணும், இல்லாட்டி பிஞ்சிரும். எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதில் கொடுத்துருக்க மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அவங்க சொன்ன மாதிரி நம்மளும் மடக்கிட்டோம்.
இப்போ என்ன பண்ணணுன்னா, இதில் டூ சைசஸ் இருக்குது. ஒன்று பெருசு சின்னது. அதே மாதிரி இதுலேயும் டூ சைசஸ் இருக்குது. ஒன்று பெருசு, ஒன்று சின்னது. இப்போ அந்த பெருசில் இந்த கலரில் உள்ள பெருசை இப்படி ஒட்டிக்கணும். அது வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கக்கூடாது, ஒரு சைடு மட்டும் இப்படி இருக்கணும். அவங்களே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சின்னதில் இந்த சின்னதை ஒட்டணும். அதே மாதிரி தான் இப்படி ஒட்டிக்கணும். பாருங்க, பார்த்தீங்களா? ஓகே, இப்போ நான் இதையும் ஒட்டிட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன். இது வந்து ஃபெவிகாலில் மைக்லோன்னு ஒரு கம்பெனி இருக்குது. இதையும் நான் ஒட்டிட்டு காட்டுறேன். ஓகே, அவ்வளோதான். அவங்க செஞ்ச மாதிரி நம்மளும் செஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் கலர் பண்ணிக்கணும். வாங்க கலர் பண்ணலாம். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இது மாதிரி நானும் செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான், பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அந்த புக்கில் கொடுத்த மாதிரி ஒட்டிடலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுறேன். இதில் எல்லோ கலர்லாம் அவங்க கொடுத்துருந்தாங்க, பட் அது கொஞ்சம் எல்லோ மாதிரியே இல்லை. அதெல்லாம் எல்லோவோட இந்த சாண்டல் கலரையும் கொஞ்சம் அடிச்சுக்கிட்டேன், அதனால தான் இந்த மாதிரி கலர் இருந்திருக்கு. அப்புறமா அவங்க க்ரீனும் க்ரீன் டார்க் க்ரீன்லேருந்து லைட் க்ரீன் வர மாதிரி பண்ணியிருந்தாங்க, பட் அதில் இல்லை அப்படிங்கிறதுனால நான் டார்க் க்ரீனும் எல்லோவே லைட்டாக இது பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு நல்லா தெரியுது. சப்போஸ் உங்கள்கிட்ட அந்த கலர் நிஜமாலே இருக்குது, இந்த கலர் தேவையில்லைன்னா நீங்கள் உங்கள் கலரே வச்சு அடிச்சுக்கலாம். அப்புறம் வந்து இந்த ஃப்ளவர்ஸுக்கு அதெல்லாம் அவங்க க்ரியேட்டிவிட்டி தான், உங்களுக்கு பிடிச்ச கலர் கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். அப்புறம் பேக்ரவுண்ட் வந்து நான் லைட் க்ரீன் வந்து லைட்டாக டிஷ்யூ வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம நம்மளோட பட்டர்ஃப்ளை ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டர்ஃப்ளையில் அவங்க கொடுத்துருக்க மாதிரி இந்த மாதிரி ட்ரா பண்ணணும். நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களும் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. பட்டர்ஃப்ளையில் ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, நானும் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு கூப்பிட்றேன். அவ்வளோதான், இப்போ நம்ம செஞ்சாச்சு. இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். பாருங்கள், இது மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம அவங்க கொடுத்துருக்க பொசிஷனில் இதை ஃபேஸ் பண்ணிக்கணும். இப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி இருக்குது, சாரி, இப்படி ஒரு வி ஷேப்பில். அப்புறம் வந்து இப்படியா வி ஷேப்பில், நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கு. பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஒட்டலாம். நான் ஒட்டிட்டு கூப்பிடுறேன். அவ்வளோதான், ஒட்டியாச்சு. பாருங்க, நல்லாதான் இருக்கு. நெக்ஸ்ட்டு அவங்க இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்காங்கல்ல, பட் கலர் ட்ரா பண்ணால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானே இது மாதிரி பேப்பரில் வெட்டி எடுத்திருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி வெட்டி எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி வேணால் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஸ்கெட்ச் எழுதாமல் போகல, அதனால தான். எப்படின்னா இதை நான் சும்மா தான் ஒட்டியிருக்கேன், இதை வந்து வெட்டிக்கணும். ஓகே, இப்போ என்னென்ன பண்ணுறோன்னா இதில் கம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கணும். பாருங்க, ஒட்டுறத பொறுமையாக ஒட்டுற. எக்ஸ்ட்ரா கம் இன்ச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கீழே உள்ளதே இப்படி ஒட்டிக்கலாம். இது ஏன் அப்படி ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி வெட்டியிருக்கேன்னா அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும் அப்படின்னு. நம்மளோட பட்டர்ஃப்ளை இது முடிஞ்சிருச்சு. பாருங்க, அழகா இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டா பாய் பாய். மற்றதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மற்றதில் நான் எது வேணும்னு இப்போ லாஸ்ட்டாக காட்டுறேன். அதில் எது வேணுமோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோவில் எது வரும்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, டாடா பாய் பாய். இவ்வளோ தான் இருக்குது, இதில் எது வேணுமோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் எத்தனை கமெண்ட் வருது அப்படின்னு பார்த்து தான் நாங்கள் யார் எதெல்லாம் இப்போ இது அதிகமாக பண்ணியிருந்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் இது இதாக செய்வேன்.
எது நல்லா பார்த்துக்கோங்க.